ஹே ஹலோ கைஸ், குட் மார்னிங். திஸ் இஸ் ராமகிருஷ்ணன். வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓபிடி டூ அப்படிங்கிற ஒரு கார் ஸ்கேனர் தான் வாங்கியிருக்கேன். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இன்றைக்கெலாம் நம்ம கார்ஸ் எல்லாமே லேட்டஸ்ட் கார்ஸு, மாடிஃபைடு அதாவது இசிஎம் கம்ப்யூட்டரைஸ்டு காரஸாக இருக்குது, சென்சார்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. அதனால் இதில் ஏதாவது எரர் இருந்தது அப்படின்னா, இது மாதிரி ஓபிடி டூல் வச்சு தான் அந்த எரர்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த டிவைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன ஆப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா? இப்போ இந்த டிவைஸ் வந்து எங்கே மாட்டணும் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த பேடை கழட்டணும் அப்படின்னா ஸ்டீரிங் கடியில் இது தனியாக கழட்டிக்கலாம். இந்த பின் தெரியுதா, சில கார்ஸில் வந்து இங்கே இருக்கும், சில கார்ஸில் இந்த சைடு இப்படி உள்ளே மாட்டுற மாதிரி வச்சுருப்பாங்க. அதனால் இங்கே தாராளமாக இங்கே பாருங்கள் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. இந்த ஷேப் பார்த்துக்கோங்க, கார் கீ ஆஃப் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. கார் கீ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்சர்ட் பண்ணால் ரெட் லைட் எரியும், எரியுது, ரெண்டு லைட் எரிஞ்சிட்ருக்கா. இது பழைய இப்படி சும்மா மாட்டி வச்சுக்கோங்க, மாட்டினாலும் அதில் இடிக்காது, அதனால் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, நம்ம ஃபஸ்ட்டு ஓபிடி டூ அந்த டூவில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். என்ஜின் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பிஸ்டன் ஆப் அதான் ஃபஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். அதை ஓப்பன் பண்ணுங்கள். பழைய டேட்டாஸ் காட்டுது. ரைட் ஹேண்ட் கார்னரில் கார் வித் ப்ளக் இருக்கா சிம்பிள், அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்படின்னா என்ன ப்ளூடூத் டிவைஸ் கூட கனெக்ட் பண்ணுன்னு கேட்கும். ஓபிடி டூ சவுண்ட் வந்துருச்சு, செலக்ட் ஆயிடுச்சு. ஒரு ஓகே. இப்போ லைவ் டேட்டாஸ் அதாவது பேட்டரி வோல்டேஜ், ஹெவி கால்குலேட்டட் என்ஜின் லோடு, இது மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதில் டேட்டாஸ் இருக்குது. நீங்கள் இதில் எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ன்னு இருக்கா, இதை ப்ளஸ் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஓடூ சென்சார், இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது, இதை வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளேன்ற சிம்பிள் சென்டரில் இருக்கும், ரைட் ஹேண்ட் கார்னரில் செலக்ட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் லைவ் டேட்டாஸ் காட்டும். பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் கொடுத்தா ஆர்பிஎம், த்ராட்டில் பொசிஷன்லாம் மாறும், மாஸ் ஏர் ஃப்ளோ ரேட் மாறும். இன் பேட்டரி வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 14.1 வரைக்கும் வருது, 14.5 வரைக்கும் வரலாம். அப்புறம் நம்ம ஃபால்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். முக்கியமாக இதில் வந்து ஸ்க்ரீனில் அப்படியே டச் பண்ணி ட்ராக் பண்ணுங்க, இல்லாட்டி ரைட் ஹேண்ட் கார்னரில் சென்டரில் ரெஃப்ரெஷ் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆயிரும். டபுள் கோட்ஸ் இல்லை, டபுள் செக்கிங் பண்ணுறேன், டபுள் கோட்ஸ் இல்லை, அவ்வளோதான். இதில் இது மாதிரி பல ஆப்ஸ் இருக்குது, நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். சேம் ப்ரொசீஜர் தான், ஒரு பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. ஸோ கைஸ், இப்போ எப்படி ஸ்கேன் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். கார் ஸ்கேனிங்கு, ஃபால் கோட்ஸ் எதுவுமே இதில் இல்லை. நீங்கள் ஏதாவது ஃபால் கோட்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதை கூகுள் பண்ணி பாருங்கள் என்ன அது ஃபால்ட் அப்படின்ட்டு. மேஜர் ஃபால்ட்டாக இருந்தால் நீங்கள் சர்வீஸ் சென்டர் கொண்டு போய் தான் ஆகணும். இந்த டிவைஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அலி எக்ஸ்பிரஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ